ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பென்ஸ் அப்டேட்டில் அடுத்தது இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பாபா படம் பார்த்தினாக்கா நேற்றுக்கு முதல் நாள் வசூலில் பார்த்தினாக்கா உலகம் முழுக்க 1.5 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருக்கிறதா இப்போ தகவல் வந்து எனக்கு. இந்த நிலையில் பார்த்தினாக்கா மீண்டும் வந்து செலிப்ரேஷன்ஸ் மோடுக்கு வந்து போயிருக்காங்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம். ஸோ இப்போ ரோஹிணி சினிமாஸ் என்ன போட்டிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு விடியகாலையில் 4 மணிக்கு வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இன்னைக்கு நைட் அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சிருவோம். இன்னைக்கு நைட்டு மிட் நைட் ஷோ போடுறோம், அதாவது ரஜினி சாரோட பிறந்தநாளுக்காக ஸ்பெஷலான ஒரு மிட் நைட் ஷோ போடுறோம் 12 மணிக்கு. அந்த ஷோக்கு முன்னாடி ராத்திரி 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா டிஜே பார்ட்டியோட டிஜே செலிப்ரேஷன்ஸ் மியூசிக்ஸோட வேற லெவல்ல, அதாவது நேத்துக்கு எதெல்லாம் விட்டு போயிருந்ததோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு நைட் 10 மணிலேருந்து எங்க திரையரங்கல நாங்க வெறுத்து வாங்க போறோம். செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிங்க, இன்னைக்கு நைட் மிட் நைட் ஷோ வந்து களை கட்ட போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நேத்துக்கு இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கட்டும் எல்லா ஷோஸுமே எங்களோட தியேட்டர்ல எல்லா ஸ்கிரீன்ஸ்லயுமே ஆவரேஜா பாத்தீங்கன்னா 80-90% மேல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயினே இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு ரீ ரிலீஸ்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே திருப்திகரமா இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. ஏற்கனவே இதே ரோஹிணி சினிமாஸ் பாத்தீங்கன்னா முந்தானத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அதாவது ப்ரீ புக்கிங்ஸ்ல மட்டுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா டாப் 10 நுழைஞ்சிருக்கு. அதாவது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்களை காட்டிலும் இது வந்து ஒரு ரீ ரிலீஸ் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது முதல் முறையாக ரிலீஸ் செய்யக்கூடிய படங்களுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டியாக வந்திருக்கு எங்கள் தியேட்டரில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ ரஜினி சாரோட கிரேஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவர் ஏன் இன்னும் நம்பர் 1 பொசிஷன்ல ஏன் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இப்போ பாபா மட்டும் இல்லை, சிவாஜி தர்பார்னு சொல்லிட்டு மற்ற படங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் ஓடின்னு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இன்று இரவு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஷோஸ் களை கட்ட போது ரோஹிணி சினிமாஸ்ல. நேற்றுக்கு யாரெல்லாம் விடியகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸை மிஸ் பண்ணிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி சினிமாஸில் வெளியில் பார்த்தீங்கன்னா செமையான டிஜே செலிப்ரேஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கலக்க போகிறாங்க. நீங்கள் போயிட்டு பங்கேற்பீங்களா? நீங்கள் சென்னையில் இருந்தாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க ஃப்ரெண்ட்ஸ்.